பக்தர், தூக்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்க அதற்கு மகரிஷி, இந்த கேள்வியை நீ தூங்கும் போது கேள். தூக்கத்தின் அனுபவத்தை நீ எழுந்த பின்னரே ஞாபகப்படுத்திக் கொள்கிறாய். அந்த நிலையை சந்தோஷமாக நான் தூங்கினேன் என்று சொல்கிறாய். மேலும் பக்தர், எந்த கருவி மூலம் அந்த நிலையை நாம் அனுபவிக்கிறோம் என்றார். மற்ற நிலைகளுக்கு பழக்கமான அந்த கரணத்திற்கு எதிரான அதை மாயாகரணம் என்று அழைக்கிறோம். ஒரே கருவிதான் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமாக அழைக்கப்படுகிறது. தூக்கத்தின் ஆனந்த ஆத்மாகவும் விழிப்பு நிலையில் விஞ்ஞான ஆத்மாகவும் இருக்கிறது என்றார் பகவான். மீண்டும் பக்தர், தயவு செய்து மாயாகரணமான ஆனந்த ஆத்மா அனுபவிக்கும் அனுபவத்தை ஒரு உதாரணம் மூலமாக விளக்குங்கள். நான் சந்தோஷமாக தூங்கினேன் என்று எப்படி நீ சொல்கிறாய்? அனுபவமே உனது சந்தோஷத்தை நிரூபிக்கிறது. தூக்கத்தில் அந்த அனுபவம் இருந்தாலொழிய விழிப்பு நிலையில் அது ஞாபகத்திற்கு வராது என்றார். மீண்டும் பக்தர், ஒப்புக்கொள்கிறேன், மேலும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்றார். அதற்கு மகரிஷி, அதை எப்படி விளக்க முடியும்? நீரில் அமிழ்ந்த ஒரு பொருளை எடுக்க நீ தண்ணீரில் மூழ்கினால் தண்ணீரிலிருந்து வெளியே வந்த பின்னர்தான் அதை பற்றி பேச முடியும். நீரில் மூழ்கியிருக்கும் போது நீ அதை பற்றிச் சொல்வதில்லை இல்லையா என்றார். மேலும் பக்தர், தூக்கத்தில் எனக்கு பயம் இல்லை, ஆனால் இப்போது இருக்கிறது எதனால் என கேட்டார். அதற்கு மகரிஷி, உடல், புலன்கள், உலகம், ஈஸ்வரன், கர்த்தா, இன்பம் போன்றவை நீ பார்க்கும் காரணத்தால்தான் அது பயத்தை உண்டு பண்ணுகிறது. பயத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதை ஏன் நீ பார்க்கிறாய்? அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பவர்கள் எப்பொழுதும் பயத்தில்தான் வாழ வேண்டும். பக்தர் மேலும், அப்போது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்க, ஆத்மனாக இரு, பயத்தை உண்டு பண்ண இரண்டாவது வஸ்து ஒன்று இருக்கவே இருக்காது என்றார்.